குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஃப் யூ வாண்ட் திஸ் வீடியோ இன் இங்கிலீஷ், ப்ளீஸ் பிங் மீ டவுன், ஸோ ஐ புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் இங்கிலீஷ். நம்ம இந்த தமிழ்லேயே பார்க்கலாம் அந்த வீடியோவை. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரிக்கெட் ட்ரேடிங்கில் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு கணிசமாக ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி என்ன ஸ்ட்ராட்டஜி இது, எப்படி பண்ணுறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸை கவர் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மண்ண நியூ இயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைனிங் வரப்போகுது. இந்த ட்ரைனிங் மூலிமா அடுத்த வருஷம் உங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்துக்கலாம்ங்கிற ட்ரைனிங்கும் வரப்போகுது. அதுக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வரும், இன்றைக்கி ஈவினிங்கில் நாளைக்கு காலையில் வரும் அது சம்மந்தமான வீடியோ. ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்ட விஷயம், அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி சேனலுக்கு வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் விக்கெட் ஆர் பால் நாட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிளேயர் விளையாட வராரு, விளையாட வரும்போது இதை நான் லைவ் வீடியோவை தனியாக போடுறேன், பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பிளேயர் வந்து விளையாட வராரு, அவர் விளையாட வரும்போது நமக்கு வந்து என்ன ரேட்டில் வராங்கன்னு பார்க்கணும். லெட்ஸ் ஓப்பனிங் ரெண்டு பேர் இறங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த பர்டிகுலர் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மேட்ச் நேற்று மேட்ச் எடுத்துக்கோமே, சாம் பெல்லிங்ஸ் வந்து விளையாட வரும்போது அவர் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி மேட்ச் படி வந்து 18 ரன் அடிப்பார், இல்லை 19 ரன் அடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு மாதிரி ஆப்ஷன் வரும். இன்னொரு மாதிரி ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த பிளேயர் வந்து 15 பால் பிடிப்பார், 16 பால் பிடிக்க மாட்டார் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு பிளேயர் விளையாட வரும்போது அன்றைக்கி அவர் நல்லா விளையாட மாட்டார்னு கணிச்சிட்டு அந்த பிளேயர் 25 ரன் அடிக்க மாட்டார், ஃபஸ்ட்டு வரும்போது என்னவோ 25 ரன் அடிக்க மாட்டார், 15 பால் பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பெட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, இது தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளேயரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அந்த பிளேயர் இன்றைக்கி நல்லா விளையாட மாட்டார்னு முடிவு பண்ணிடுறோம். அந்த பிளேயரை நம்ம வந்து நாட் பண்ண போகிறோம், அதாவது இவ்வளோ ரன் அடிக்க மாட்டாங்கன்னு நாட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லை, நல்லவே ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? பட் என்னென்னா, இந்த கேம்பிளர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அக்ரெசிவாக விளையாடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. நான் இவ்வளோ நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஏன் போடல அப்படின்னா, நம்ம சேனலில் ஜென்ரல் பீப்புள் நிறையாங்கிறதுனால இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய பேர் நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரைம் குரூப்லேயே நமக்கு சஜஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டில், முன்னாடி மாதிரி இல்லை இப்போது. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் போர் அடிக்கும்போது இதை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஒரு பிளேயர் விளையாட வந்த உடனே அவர் இத்தனை ரன் அடிக்க மாட்டார்னு கட்டப்போகிறோம், இல்லை அதே மாதிரி இத்தனை பால் பிடிக்க மாட்டாருன்னு கட்டப்போகிறோம். அது எப்படிங்கிறது கடைசியில் நான் சொல்கிறேன். பட் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழே நான் போட்டுக்க மாதிரி, ஹி வில் நாட் ஸ்கோர் ரன்ஸ், 25 ரன் அடிக்க மாட்டாருன்னு கட்ட போகிறோம். ஹி வில் நாட் ஃபேஸ் திஸ் மெனி பால்ஸ், அப்போது 25 பால் பிடிக்க மாட்டார் அப்படின்னு கட்ட போகிறோம். ஓகே, இதுக்குன்னு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. பட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிக் பேஷில், டாக்கா ப்ரீமியர் லீக்கில், இது வந்து ஐபிஎல்ல சக்ஸஸ் ரேட்ஸ் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மித்த இதில், அதாவது பேட்டிங் பிச்சஸில் கம் பண்ணும், பவுலிங் பிச்சஸில் ரொம்பவே நல்லா வேலை செய்யும் இது. T20s தான், T20sக்கு பண்ணுங்கள், வேறு எதுக்கும் பண்ணாதீங்க, ஓடியெல்லாம் பண்ணாதீங்க. T20க்கு தான் இது நல்லாயிருக்கும், T10க்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே, மணி மேனேஜ்மெண்ட்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் பெட்ஸ் நம்ம பண்ண போகிறோம், அதில் லிமிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ராட்டஜி என்னோடய அட்வைஸ் என்ன இருக்கணும், ஒரு 5000 உங்கள் கையில் இருக்கணும், அதை 50 லிமிட்டாக பிரிச்சுக்கணும். அப்போ ஒரு லிமிட்டுங்கிறது 100 ரூபா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெட் நம்ம என்ன போகிறோம், 25 ரன்ல அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 100 ரூபா கட்டுறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ 100 ரூபா நீங்கள் கட்டினோடனே அந்த பிளேயர் சப்போஸ் அந்த ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு 200 ரூபாய் உங்களுக்கு திருப்பி வரும், 200 ரூபா இல்லை 190 ரூபா அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரும் உங்களுக்கு வர பணங்கிறது வரும். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் வந்து அவர் 25 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா, அந்த 25வது ரன் அவர் அடிப்பார் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு 25 ரன் அவங்க சேர்த்து 50 அடிப்பார் இல்லை 45 அடிப்பார்னு அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம வந்து 200 ரூபாய் டபுள் பணம் கட்ட போகிறோம். ஸோ 100 ரூபா அடுத்து 200 ரூபா கட்ட போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 50 அடிச்சிட்டார் அப்படின்னா, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, 400 ரூபாய் அதில் கட்ட போகிறீங்க. ஸோ இவ்வளோதான், திருப்பி 800 ரூபாலாம் கட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ 3 ஸ்டேஜஸ் தான், சரியா?
ஸோ 800 போனீங்கன்னா அது லாஸாக ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 100 பண்ணுறோம், அந்த பணம் தோற்றுடுச்சு. அப்போ 200 பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் தோற்ற 100 ப்ளஸ் ஜெயிக்க போகிற 100 சேர்த்து 200 உங்கள் கைக்கு வரும்போது 400 வரும். ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்த லாஸ் ரெக்கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட் ஒரு 100 வந்துடும். அதுவும் தோற்றுடுச்சுன்னா மூணாவது பெட்டில் வரும்போது 400 கட்டுவீங்க. அந்த 400 300 உங்கள் லாஸ் கவர் ஆகும். அதாவது முதல் ரெண்டு பெட்டோட 300 லாஸும் ப்ளஸ் 100 ப்ராஃபிட்டும் சேர்த்து வரும். ஸோ இதுக்கு மேலே போகாதீங்க, இதுக்கு மேலே போகாதீங்க. நிறைய பேருக்கு டெம்ட் ஆகும், இவ்வளோ ரன் அடிச்சிட்டாரே 800 போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாம்லாம் யோசிப்பீங்க. இதில் இந்த எமோஷன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வரக்கூடாது. இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 5 பெட்டில் ஈஸியாக நம்ம அந்த பணத்தை எடுத்துடலாம். ஸோ இப்போ தான் இந்த மேட்சோட டோட்டல் லாஸ், இந்த பெட்டோட உங்களுக்கு டோட்டல் லாஸ் வந்து லிமிட் வந்து 700 லாஸ் பண்ணுவீங்க போச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா 100 வின் பண்ணுவீங்க. இப்போ வந்து செகண்ட் பெட்டில் வின் பண்ணிங்க அப்படின்னா 100 ப்ளஸ் உங்கள் லாஸோட 100 ரெக்கவர் பண்ணுவீங்க. தேர்ட் பெட்டில் வின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் 100 ப்ளஸ் 300 விட்டதை பிடிப்பீங்க. ஸோ இதுதான் லாஜிக், இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே இவ்வளோ தான். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணால் சார் இதெல்லாம் கரெக்டு தான், நான் எப்படி பிளேயரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து Dream11 ஒரு டீம் போட்டுட்டு வரோம். ஸோ அதில் ஃப்ளாப் பிளேயர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். அதை நான் உங்களுக்கு எடுத்து இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது உங்களுக்கு நல்லா புரியும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானியத்துக்கு கொடுத்த டீமோட ஃப்ளாப் பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அமேசிங்காக அதில் கிறிஸ் கிரீன் வந்து அலெக்ஸ் ரோஸ் ட்ரீம் டீமில் வந்தாங்களே சார் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒழுங்காக விளையாடலை, யாருமே பெருசாக விளாட்ல, சரிங்களா. ஸோ ஆனால் இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த ஃப்ளாப் பிளேயர்னு கொடுத்துருக்கல சாம் பில்டிங்ஸ் விளையாட வந்தார் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், எந்த பிளேயரில் நான் இந்த மாதிரி பெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நம்ம Dream11 டீம் அப்டேட் பண்ணும்போது அதில் ஃப்ளாப் பிளேயர்ஸில் டாப் பேட்ஸ்மேன்ஸ் யாரை அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்களே நீங்கள் எடுத்து விளாடுங்க. நேற்று சாம் பில்டிங்ஸ் மேலே விளாண்டுறதுங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி இப்படியான பிளான் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃப்ளாப் பிளேயர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், இவங்க வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குர்த்தி பேட்டர்சன் வந்து எப்படி விளாண்டாலும் இன்றைக்கி ஃப்ளாப் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவர் மீறி போனால் 20 ரன் 25 ரன் அடிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டுக்குள்ளேயே வந்துடுவார், இல்லைனா செகண்ட் பெட்டில் ஜெயிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் சிக்னி வச்சஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச்சில் சொல்கிறேன், சிக்னி சிக்ஸஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ். இந்த நான் கட்டம் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஆஃப்லாம் அவங்களுக்கு சரியில்லை, அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேசருக்கோ மெகேருக்கோ ஆரன் ஃபின்ச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஹாஃபில் சரியாக வராதுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து இதில் இந்த சிக்ஸ் ஃப்ரேசர் மெகேர் இவங்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இந்த 9 போகிறப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, 9 கிரெடிட்லலாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அவங்க நல்ல பிளேயர்ஸ், டைம் நல்லா அடி கூட ஒரு 20 சால்ட் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால அது கொஞ்சம் பார்த்து எடுங்க. பட் இன்னையோட பிக்ஸ் வந்து நீங்கள் இந்த 4 பிளேயர்ஸை வச்சு பிளான் பண்ணலாம். குர்த்தி பேட்டர்சன் கண்டிப்பாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த உங்களால் பிளேயரை செலக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி விளையாட முடியலங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சைட்டில் எதையாவது காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ இந்த டெஸ்ட்டு மேட்சை நான் உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷனுக்காக காமிக்கிறேன், பட் இதில் நம்ம இப்போ விளையாட மாட்டோம், பட் இருந்தாலும் காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ ஜென்ரல் டெஸ்ட் மேட்சில் இதுதான் நடந்துகிட்ருக்கிற மேட்ச்சில் இப்போது இமானுவேல் ஹாக் வந்து இன்றைக்கி இப்போ இதில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 101 ப்ளூவில் கொடுத்துருக்கும், 101 எல்லோவில் கொடுத்துருக்கும். 101 எல்லோவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 பிடிப்பாங்க, வரும்போது 100 உங்கள் கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கணக்கு. ஸோ இப்போ இதே வந்து 101 அடிப்பாங்கன்னு ப்ளூவில் கட்டினீங்கன்னா 190 உங்கள் கைக்கு வரும். ஸோ கீழே இருக்கிறது ஆட்ஸ், உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற ஆட்ஸ், மேலே இருக்கிறது அதாவது வந்து அந்த எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கு பிடிக்க போகிற ஆட்ஸ். நீங்கள் 100 கட்டினீங்க 110 பிடிப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வர்றது 100 வரும் இந்த மாதிரி. ஸோ இது பேர் வந்து ரன்ஸ் நாட்டுன்னு சொல்லலாம். இந்த இமானுவேல் ஹாக் ரன்ஸ் டூன்னு இருக்கு இல்லையா, அதை தான் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், 101 ரெண்டு சைடில் இருக்கும். ஸோ ரன்ஸ் நாட்டுக்கு நீங்கள் இதை தான் பண்ணணும். அதில் பால்ஸ் நாட் டெஸ்ட் மேட்சுங்கள்லாம் அவங்க கொடுக்கல, கிட்டத்தட்ட இதே தான். இப்போ இதே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பால் இருக்கும், இத்தனை பால் பிடிப்பாங்க இத்தனை பால் பிடிக்க மாட்டாங்கன்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளாப் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ எவ்வளோ கட்டுறோன்னு இருக்கும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா நம்ம மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச் முன்னாடி இதை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நீங்கள் அதை வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
ஸோ அதுக்காக நான் செய்ய போகிறேன். ஸோ அந்த மெல்பர்ன் டென்னிஸ் மேட்ச் முடிஞ்சால் நானும் உங்களுக்கு லைவ் வீடியோ போட்டு அடுத்ததை அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஹோப் இதை இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் சி யூ. நான் ஒரு லைவ் வீடியோ போட்டு அடுத்தது நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.